பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, மகா பெரியவா மகிமை, உபன்யாசம், பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வார ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் குரு பிரசாத சித்தியர்த்தம் குரு பிரீத்யர்த்தம் குரு பாத பூஜம் அத்ய கரிஷ்யே. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். எல்லோரும் குருவ பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம், பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு, அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டுண்டே திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோட்டி பீடாதீஸ்வராய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி குருப்யோ நமஹ. சந்நியாசாஶ்ரம சிகராய நமஹ. காஷாய தண்டதாரிணே நமஹ. சர்வ பீடாபஹாரிணே நமஹ. ஸ்வாமிநாத குரவே நமஹ. கருணாசாகராய நமஹ. ஜகதாகர்ஷண சக்திமதே நமஹ. சர்வசராசர ஹ்ருதயஸ்தாய நமஹ. ஓம் பக்த பரிபாலக ஶ்ரேஷ்டாய நமஹ. தர்ம பரிபாலகாய நமஹ. ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வத்யாச்சாரியாய நமஹ. ஸ்ரீ விஜயேந்திர சரஸ்வதி பூஜிதாய நமஹ. சிவசக்தி ஸ்வரூபாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. பிரம்ம விஷ்ணு சிவைக்க ஸ்வரூபாய நமஹ. காஞ்சி க்ஷேத்ரவாசாய நமஹ. கைலாச சிகரவாசாய நமஹ. ஸ்வதர்ம பரிபோஷகாய நமஹ. சாதுர்வர்ண சம்ரக்ஷகாய நமஹ. லோகரக்ஷண சங்கல்பாய நமஹ. ஓம் பிரம்மநிஷ்டாபராய நமஹ. சர்வ பாபஹராய நமஹ. தர்மரக்ஷக சந்துஷ்டாய நமஹ. பக்தார்பித தன ஸ்வீகர்த்ரே நமஹ. சர்வோபனிஷத் சாரஜ்ஞாய நமஹ. சர்வ சாஸ்திர கம்யாய நமஹ. சர்வலோக பிதாமஹாய நமஹ. பக்தாபீஷ்ட பிரதாயகாய நமஹ. பிரம்மண்ய போஷகாய நமஹ. நானாவித புஷ்பார்ச்சிதபதாய நமஹ. ருத்ராட்ச க்ரீடதாரிணே நமஹ. பஸ்மோத்தூளித விக்ரஹாய நமஹ. சர்வஜ்ஞாய நமஹ. சர்வசராசர வியாபகாய நமஹ. அநேக சிஷ்ய பரிபாலகாய நமஹ. மனச்சாஞ்சல்ய நிவர்த்தகாய நமஹ. அபயஹஸ்தாய நமஹ. வயாபகாய நமஹ. யஜ்ஞ புருஷாய நமஹ. யஜ்ஞானுஷ்டான ருசிப்ரதாய நமஹ. யஜ்ஞ சம்பன்னாய நமஹ. யஜ்ஞ சஹாயகாய நமஹ. யஜ்ஞ பலதாய நமஹ. யஜ்ஞ பிரியாய நமஹ. உபமான ரஹிதாய நமஹ. ஸ்படிக துளசி ருத்ராட்ச ஹாரதாரிணே நமஹ. சாதுர்வர்ண சமதிருஷ்டயே நமஹ. ருக்யஜிஸ்ஸாம அதர்வணாதி சதுர்வேத சம்ரக்ஷகாய நமஹ.
தக்ஷிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. ப்ரஹ்ம ஜ்ஞானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திர பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதிஸ்மிருதி புராணஜ்ஞாய நமஹ. தேவயக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்ஷனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்திஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிக தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம். நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாத பூஜை நிறைவடைஞ்சது. பெரியவாசரணம். பெரியவாசரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான், தீச்சுடன் மேனி கொண்டான், ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே, இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான், காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய் ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. மகாபெரியவாளின் உபன்யாசங்களை ரா கணபதி அண்ணா தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் ஏழு பாகங்களாக தொகுத்து அளித்ததின் ஐந்தாம் பாகத்தின் அடுத்த பகுதி ஸ்ரீ சங்கர சரிதம். ஈஸ்வராவதார பிரமாணங்கள். வேத இதிகாச புராணங்களில் சம்புவான பரமேஸ்வரன் தான் சங்கரராக அவதரித்தார் என்று சங்கர விஜயம் புஸ்தகங்களில் இருக்கிறதென்றால் ஒரு கேள்வி வரலாம். சங்கர விஜயம் எழுதியவர்கள் சங்கராச்சாரியாருடைய பக்தர்களாகத்தான் இருப்பார்கள். அவருடைய சித்தாந்தத்தை தழுவியவர்களாகவும் அவரையே குருவாக கொண்டவர்களாகவும் தான் இருப்பார்கள். இந்த மாதிரி நம்முடைய அன்புக்கும் பக்திக்கும் உரிய குரு என்று உள்ள ஒருவரை ரொம்பவும் தூக்கி வைத்து மகாபுருஷர் என்று பொதுவாக சொல்வதற்கும் மேலே சாக்ஷாத் அவதாரம் என்று கொண்டாடத் தோன்றுவது இயற்கை. அபிமானத்தின் பேரில் இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவது யதார்த்தமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. ஆகையினால் ஆச்சாரியாள் ஈஸ்வராவதாரம் என்பதற்கு சங்கர விஜய புஸ்தகங்களை தவிர வேறே ஏதாவது எவிடன்ஸ் சான்று இருந்தால் சொல்லுங்கள். அதாவது அவருடைய மதத்தைத்தான் சேர்ந்தவர்கள் எழுதியதென்று சொல்வதற்கில்லாமல் பொதுப்படையாக உள்ள உத்தமமான வேறு நூல்களில் ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள், பிரமாணமாக ஒப்புக்கொள்கிறோம் என்று சொல்லலாம். அப்படியும் அநேகம் இருக்கவே செய்கின்றன. எல்லாவற்றுக்கும் மேற்பட்ட ஸ்ருதி பிரமாணமே கூட இருக்கிறது. வேத வாக்கோ என்று கேட்கிறோமே, அப்படிப்பட்ட வேத வாக்கே இருக்கிறது. ஆச்சாரியாள் அவதார புருஷர்தான் என்பதற்கு உடைத்து சொல்லாமல் கொஞ்சம் கூடமாக மறைமுகமாக சொல்லி இருக்கிறது. அப்படி சொல்லியிருப்பதை நாம் ஸ்பஷ்டமாக்கிக் கொண்டாலே உடைத்து சொல்லியிருப்பதை விடவும் கூட ரசமாக இருக்கிறது. சம்பு சங்கர என்று இரண்டு வார்த்தைகளை சொல்லி முதலில் சம்புவாக இருந்தவர்தான் அப்புறம் சங்கரராக வந்தார் என்று சொன்னேன் அல்லவா. இதே இரண்டு பெயர்களை இதே கிரமத்தில் முதலில் சம்பு அப்புறம் சங்கர என்று சொல்லி அதற்கும் அப்புறம் பஞ்சாட்சரத்தை வேதத்தில் ஒரு இடத்தில் சொல்லி இருக்கிறது. அது யஜுர்வேதத்தில். அதை சொல்வதற்கு முன்னால் வேதங்களில் முதலாவதாக இருக்கப்பட்ட ரிக் வேதத்திலிருந்து ஒரு சான்று காட்டுகிறேன். உலகிலேயே ஆதி கிரந்தம் என்று சொல்லப்படும் ரிக் வேத சமாச்சாரத்தை சொல்வதற்கு கிபி 17-18 நூற்றாண்டுகளில் ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. 17 நூற்றாண்டின் கடைசியிலிருந்து 18 நூற்றாண்டு கடைசி வரை 96 வயசு ஒரு பெரியவர் இருந்தார். பாஸ்கர ராயர் என்று பெயர். பாஸ்கர ராயரை பற்றிய ஸ்ரீசவணர்களின் விரிவான உரை இனி வரவிருக்கும் நம் நூற்பகுதிகளில் ஒன்றில் வெளியாகலாம். குருமுகமாக அவர் பெற்றிருந்த தீட்சா நாமம் பாசுரானந்தநாதர் என்பது. பாஸ்கர நாமம் சூரியனை குறிப்பது, பாசுர என்பதும் பிரகாசத்தை குறிப்பதுதான். இந்த பெயர்களுக்கு ஏற்ற மாதிரி அவர் அறிவொளி மிக்கவராக வித்வத் சூரியன் என்று சொல்லும்படியாக இருந்தார். குறிப்பாக அவர் மந்திரசாஸ்திரத்திற்கு பிரமாணபூதராக இருந்தார். மந்திரசாஸ்திரத்தில் இப்போது நமக்கு கிடைத்துள்ள அநேக விஷயங்கள்
அவர் மூலம் பிரகாசமானவைதான். அவர் அம்பாளுடைய பரமபக்தர். ஸ்ரீவித்யா பூஜா பத்ததிகளை பற்றி முக்கியமான நூல்கள் எழுதியுள்ள அவர் லலிதா சகஸ்ரநாமத்திற்கு செய்துள்ள பாஷ்யம் ஸ்ரீவித்யா உபாசகர்களின் விசேஷமான கௌரவத்தை பெற்ற அத்தாரிட்டியாக விளங்குகிறது. அந்த பெரியவர் ஆச்சாரியாளை குறித்தும் ஸ்லோகங்கள் செய்திருக்கிறார். அவற்றில் ஒன்றிலிருந்துதான் நம்முடைய ஆச்சாரியாள் பரமசிவனின் அவதாரம் என்று ரிக்வேதத்திலேயே சூச்சனையாக சொல்லியிருப்பது தெரிய வருகிறது. அந்த ஸ்லோகத்தை சொல்கிறேன். ஸ்ரீராமம் பிரதி புஷ்காரபித மகாயக்ஷேண வேதத்ரய வியாக்கியானாவசரே விசிஷ்ய கதிதம் ஸ்ரீ விஷ்ணு தர்மோத்தரே ஏதாம் தேனும் உபஹ்வயாமி சூதுகாம் இத் ருக் கதம் சங்கரா சங்கராச்சாரியம் சிஷ்ய சதுஷ்டயேன சகிதம் வந்தே குருணாம் குரும் வந்தே குருணாம் குரும் சங்கராச்சாரியம் என்று நம் ஆச்சாரியாளை குருவுக்கெல்லாம் குருவாகச் சொல்லி நமஸ்காரம் தெரிவித்திருக்கிறது. ஸ்ரீராமம் என்று ஆரம்பித்திருப்பதால் ராமரோடு ஆச்சாரியாளை சம்பந்தப்படுத்தியிருக்கிறது என்று புரியும். எப்படி சம்பந்தம்? ராமர் கதை முழுதும் இராமாயணத்தில் சொல்லியிருப்பதோடு முடிந்துவிடவில்லை. அதில் சொல்லாததை சொல்லும் இதர புஸ்தகங்கள் இருக்கின்றன. அவற்றில் யோக வாசிஷ்டம் அல்லது ஞான வாசிஷ்டம் என்பது ஒன்று, இன்னொன்று விஷ்ணு தர்மோத்தரம். ஸ்லோகத்தில் இரண்டாம் வரி முடிவில் இந்த புஸ்தகத்தை தான் குறிப்பிட்டிருக்கிறது. ராமர் மனுஷர் மாதிரியே நடந்து காட்டியதில் பிரவிருத்தி நிவிருத்தி மார்க்கங்கள் இரண்டை பற்றியும் இரண்டு பேரிடமிருந்து உபதேசம் வாங்கிக் கொண்டார். வசிஷ்டரிடமிருந்து நிவிருத்தியின் பராகாஷ்டையாக உச்ச எல்லையாக அத்வைத்தமான ஞானோபதேசம் பெற்றுக்கொண்டார். அதுதான் ஞான வாசிஷ்டம். வேதாந்தம் படிப்பவர்களுக்கெல்லாம் தெரிந்த புஸ்தகம். கர்ம பிரவிருத்தி மார்க்கத்தில் ராமர் பெற்ற உபதேசத்தை சொல்கிற நூல் இந்த அளவுக்கு பிரசித்தி அடையவில்லை. அதுதான் விஷ்ணு தர்மோத்தரம். விஷ்ணு புராணத்திற்கு பரிசிஷ்டமாக பிற்சேர்க்கையாக அந்த புஸ்தகத்தை சொல்வார்கள். அதை ராமருக்கு உபதேசம் பண்ணினது யார் என்றால் புஷ்கரன் என்ற யக்ஷன். புஷ்கர அபித மகாயக்ஷேன என்று இதை ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கிறது. மகாயக்ஷன் என்று அடைமொழி கொடுத்து சொல்லியிருப்பதால் அவனுடைய பெருமை தெரிகிறது. அவதாரமாகிய ராமரே தன்னிடம் உபதேசம் வாங்கிக் கொள்ளத்தக்க ஸ்தானத்தில் இருந்தவன் என்றால் பெருமையுள்ளவனாகத்தானே இருக்க வேண்டும். தேவஜாதிகளில் கிண்ணரர் கிம்புருஷர் கந்தர்வர் என்றெல்லாம் இருப்பது போல யக்ஷர் என்பதும் ஒன்று. யக்ஷர்களுக்கு ராஜா குபேரன். அந்த ஜாதியைச் சேர்ந்த புஷ்கரன் என்பவன்தான் ராமருக்கு ரிக் யஜுஸ் சாமவேதங்களில் கர்மகாண்டத்தை உபதேசம் பண்ணினவன். அதில் ரிக்வேத மந்திரங்களுக்கு அர்த்தம் சொல்லும் போதே ஒரு இடத்தில் ஆச்சாரியாளை பற்றிய பிரஸ்தாபம் வருகிறது. ஏதாம் தேனும் உபஹ்வயாமி சூதுகாம் சூதுகாம என்று ஸ்லோகத்தில் வருவது ரிக்வேத மந்திரம் ஒன்றையே குறிப்பிடுகிறது. ரிக்வேதம் முதல் மண்டலம் 164வது சூக்தம் 26வது மந்திரம். இது கன்றுக்கு பாலூட்டும் பசு போல ஈஸ்வரன் லோகரக்ஷணம் பண்ணுவதை சொல்லும் ரிக்வேத மந்திரம். விஷ்ணு தர்மோத்தரத்தில் ராமருக்கு புஷ்கரன் இந்த மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது பூலோகத்தில் அத்வைத தத்துவம் மறந்து போகும் ஒரு காலம் வரும்போது பரமசிவன் கன்றுக்கு பால் கொடுத்து ரட்சிக்க பசு வருவது போல லோகத்திற்கு ஞானப்பாலூட்டி அனுகிரகம் பண்ண சங்கராச்சாரிய சுவாமிகளாக அவதரிக்கப் போகிறார் என்று இங்கே சூச்சனை செய்திருக்கிறது என்று சொல்கிறான். ஆச்சாரியாள் மட்டும் அவதரித்ததை சொல்லி இங்கே நிறுத்திவிடவில்லை. நான்கு சிஷ்யர்கள் புடைசூழ அவர் அவதரிக்கப் போவதாகவே சொல்லியிருக்கிறது. அவதீர்ணம் புவி சங்கராச்சாரியம் சிஷ்யை சதுர்பிஸ் சகிதம் என்று பாஸ்கராச்சாரியார் எடுத்துச் சொல்கிறார். பாஸ்கராச்சாரியார் போன்ற ஒரு பெரியவர்
ஸ்வயமாக ஒரு விஷயம் சொன்னாலே அதற்கு நிரம்ப மதிப்பு உண்டு. விஷ்ணு தர்மோத்தரம் போன்ற ஒரு புராண கிரந்தத்தில் வருகிற விஷயத்திற்கும் ஸ்வயமாகவே மதிப்புண்டு. வேதத்திலே ஒன்று சொல்லி இருக்கிறது என்றாலோ கேட்கவே வேண்டாம், அதுவே போதும். இங்கேயோ வேதத்தில் நம்முடைய பகவத் பாதாளை சொல்லியிருக்கிறதென்று புராணத்தில் மகாயக்ஷன் எனப்படும் புஷ்கரன் சொல்வதை மகானாகிய பாஸ்கராச்சாரியார் நமக்கு சொல்கிறார் என்பது விஷயத்திற்கு மும்மடங்கு சிறப்பு தருவதாக ஆகிறது. யஜுர்வேத ரெஃபரன்ஸுக்கு வருகிறேன். நாலு வேதங்கள் என்று சொன்னாலும் நடைமுறையில் சுக்ல சகல கர்மானுஷ்டானங்களுக்கும் ரிக் யஜுஸ் சாமம் என்ற மூன்று தான் முக்கியமாக இருக்கின்றன. 40 சம்ஸ்காரங்களில் வரும் யஜ்ஞங்களில் உபயோகப்படும் வேதங்கள் இந்த மூன்றே. அதனால் 4 என்று சொல்லாமல் 3 என்று பொருள் கொடுப்பதான த்ரயி என்றே வேதங்களை குறிப்பிடும் வழக்கம் இருக்கிறது. மேலே பார்த்த பாஸ்கரராயரின் ஸ்லோகத்தில் கூட வேதத்ரய வியாக்கியான என்றே வருகிறதல்லவா? இப்படி வேதங்கள் 3 என்கிற போது 1, 2, 3 என்பதில் 2 மத்தியில் உள்ளது போல ரிக் யஜுஸ் சாமம் என்பதில் யஜுர்வேதம்தான் மத்தியில் இருக்கிறது. மத்தியில் உள்ள விஷயத்திற்கு அதிக மதிப்பு, கௌரவம், நடுநாயகம் என்று சொல்வது அதனால்தான். கோவிலில் நடு மத்தியில்தான் மூலமூர்த்தியின் கர்ப்பகிரகம் இருக்கும். இப்படி யஜுர்வேதம் த்ரயியின் நடுநாயகமாக இருக்கிறது. அந்த யஜுர்வேதத்தை எடுத்துக்கொண்டால் அதற்கு எது மத்தி? யஜுர்வேதம் 7 காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 1, 2, 3, 4, 5, 6, 7 என்பதில் 4 தானே மத்தியில் இருக்கிறது. அதனால் 4 காண்டம்தான் யஜுர்வேதத்தின் மத்தியஸ்தானம். அந்த 4 காண்டத்தின் நடுவில் இருப்பது அதிலுள்ள பிரபாடகங்களில் செக்ஷன்களில் 5வதாக உள்ள ஸ்ரீருத்ரம். அதை ஸ்ரீருத்ர பிரஷ்னம் என்றும் சதருத்ரீயம் என்றும் சொல்வார்கள். பரமசிவனின் ஸ்துதியாக இருப்பது அது. சரி, அந்த ருத்ரத்தில் எது நடுமையத்தில் இருக்கிறது என்று பார்த்தால் அதுதானே சகல வேதங்களுக்குமே மத்தியஸ்தானமாக இருக்கும். வேதங்கள் என்கிற பிரம்மாண்டமான கோவிலுக்கு நடுநாயகமாக உள்ள மகாலிங்க மூலமூர்த்தி அந்த வாக்கியம்தானே. அது என்ன? வேதத்தின் உயிர் மையமாக இருக்கப்பட்ட அது என்ன என்றால் அதுதான் ஸ்ரீருத்ரத்தின் 8வது அனுவாகத்தில் சப்செக்ஷனில் நடுவிலே வரும் சிவ பஞ்சாட்சர மகாமந்திரம். அந்த மகாமந்திரத்துக்கு அழைத்து கொண்டு போவதாக அதற்கு முந்தி வருகிற 2 பெயர்கள்தான் சம்பு என்பதும் சங்கர என்பதும். நமகா சம்பவே ச மயோபயே ச நமகா சங்கராய ச மயஸ்கராய ச நமகா சிவாய ச ஸ்ரீருத்ரம் 8:1. முதலில் சம்பு என்று சொல்லி அப்புறம் சங்கர என்று சொல்லி அதற்கப்புறம் சிவநாமாவை நமஸ்காரபூர்வமாக பஞ்சாட்சரமாக்கி சொல்லியிருக்கிறது. இப்படி சம்பு சங்கர பஞ்சாட்சரம் என்ற ஆர்டரில் சொல்லியிருப்பது நாம் பார்த்து கொண்டிருக்கிற விஷயத்திற்கு ரொம்பவும் ஆதரவாக இருக்கிறது. எப்படி என்றால் பஞ்சாட்சரத்தை ஆச்சாரிய முகமாக உபதேசம் வாங்கி கொண்டுதான் சொல்ல வேண்டும். ஆச்சாரியாள் என்றாலே இவர்தான் என்னும்படி இருந்த ஜெகதாச்சாரியாள் நம்முடைய சங்கர பகவத் பாதர்கள்தான். இவர் இப்படி அவதாரமாக வருவதற்கு முன்னால் எப்படி இருந்தார்? சம்புவாக இருந்தார் என்று பார்த்தோம். சம்புவாக பேசாமல் இருந்த ரூபம், அப்புறம் அவர் சங்கர குருவாக எடுத்துக்கொண்ட பேசும் ரூபம், அதற்கப்புறம் குருமுகமாக பெற வேண்டிய பஞ்சாட்சர ரூபம் என்று வரிசை கிரமமாக காட்டி கொடுப்பது போலவே சம்பவே சங்கராய அதற்கப்புறம் பஞ்சாட்சரம் என்று ஸ்ரீருத்ரம் சொல்லிக் கொண்டு போகிறது. சம்புவின் அவதாரம்தான் சங்கரர் என்பதற்கு இங்கேயும் ஸ்ருதி பிரமாண்யம் கிடைக்கிறது.
இது எனக்கு தோன்றியது. ஸ்ரீருத்ரத்துக்கு பாஷ்யம் செய்தவர்களில் ஒருவருக்கு அபினவ சங்கரர். இந்த ருத்ரசூக்தத்திலேயே இன்னோரிடத்தில் ஆச்சாரியாளை பரமசிவா அவதாரமாக சொல்லியிருப்பதாக தோன்றி அதற்கு புஷ்டியான காரணம் காட்டி உறுதிப்படுத்தியிருக்கிறார். அது என்னவென்றால், லோகத்தில் உள்ள சகல தினசான ஜனங்கள், பிராணிகள், சேதன அச்சேதன வஸ்துக்கள் எல்லாமே ருத்ரஸ்வரூபம்தான் என்று விவரிப்பதாக இந்த சூக்தத்தின் இரண்டாம் அணுவாகத்திலிருந்து 8 அணுவாகங்களில் மந்திரங்கள் இருக்கின்றன. இதில் சரியாக 300 மந்திரங்கள் இருப்பதால் இதையே ருத்ரத்ரிஷதி என்று நாமாவளியாக்கி 300 அர்ச்சனை பண்ணுகிறோம். தச்சர்கள், குயவர்கள், கம்மாளர்கள், வேடர்கள், குரவர்கள், திருடர்கள் எல்லோரும் கூட ருத்ரனாகிய பரமசிவன்தான் என்று அதில் வருகிறது. திருடர்களின் தலைவனான பக்கா திருடன் கூட அவன்தான் என்று வருகிறது. தஷ்கராணாம் பதி என்று இப்படி அதில் வருவதைத்தான் ஞானசம்பந்தரும் உள்ளம் கவர்கள்வன் என்று சொன்னது. விருட்சமா, புல்லா, வெள்ளமா, அலையா, மழையா, காற்றா, அதெல்லாம் கூட சிவஸ்வரூபம்தான். ஒரு மாடாகட்டும், நாய்தான் ஆகட்டும், அல்லது அந்த நாய் மாம்சத்தை தின்னும் சண்டாளனே ஆகட்டும், இது எல்லாமும் அவன்தான் என்றிப்படி சகல சராச்சர, சராச்சர என்றால் சர அச்சர, சர என்பது அசையும் வஸ்துக்கள், அசர என்பது அசையாத வஸ்துக்கள், அதாவது ஜீவப்பிரபஞ்சம் ஜடப்பிரபஞ்சம் முழுதும் சேர்ந்தது சராச்சரம். இப்படிப்பட்ட சகல சராச்சர வஸ்துக்களிலும் ஏக பரமாத்மா சுரூபத்தை தெரிவிப்பது ஸ்ரீருத்ர பிரஷ்னம். இப்படி லோகத்திலுள்ள பல வஸ்துக்களாக இல்லாமல் பரமேஸ்வரனாக நாம் தெரிந்து கொண்டுள்ள ரூபத்தில் அவன் ஒருத்தனுக்கு மட்டுமே இருக்கும் நாமாக்களும் நடுநடுவே வருகின்றன. இவற்றை அசாதாரண நாமாக்கள் என்பார்கள். நாம் சாதாரணம் என்றால் ஆர்டினரி என்றும், அசாதாரணம் என்றால் ரொம்ப விசேஷமாக அபூர்வமாக இருப்பது என்றும் அர்த்தம் பண்ணி கொள்கிறோம். வாஸ்தவத்தில் சாதாரணம் என்றால் பொது, காமன். அசாதாரணம் என்றால் தனிப்பட்டது, ஸ்பெசிபிக். பரமசிவனை லோக வஸ்துக்களாக சொல்லும் போது பெரும்பாலும் பகுவசனத்திலும் பன்மையிலும் பரமசிவ மூர்த்திக்கே உரிய அசாதாரண பெயரை சொல்லும் போது ஏகவசனத்திலும் ஒருமையிலும் இருக்கும். உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களாக, சயனித்துக் கொண்டிருப்பவர்களாக, தூங்குகிறவர்களாக, நிற்கிறவர்களாக, ஓடுகிறவர்களாக, இப்படியெல்லாம் உள்ளவனுக்கு நமஸ்காரம் என்று சொல்லும் போது பகுவச்சனத்திலேயே இருக்கிறது. இப்படி கடகடவென்று நிறைய சொல்லிக் கொண்டே போன பிறகு சிவனுக்கே உரிய பெயர்களை பவனுக்கு, ருத்ரனுக்கு, சர்வனுக்கு, பசுபதிக்கு, நீலகண்டனுக்கு, சிதிகண்டனுக்கு, அதாவது அந்த நீலமே விபூதியால் வெளுத்து காண்கிற கழுத்துக்காரனுக்கு என்று ஏக வசனத்தில் கொடுத்து கொண்டு போயிருக்கிறது. சிதிகண்டனுக்கு என்று சொன்னதை அடுத்து கபர்திக்கு, வியுக்தகேசனுக்கு என்று 2 நாமாக்களை கூறி நமஸ்காரம் தெரிவித்துவிட்டு சகஸ்ராட்சனுக்கு, அதாவது எண்ணி முடியாத நேத்திரங்கள் கொண்டவனுக்கு, சததன்வனுக்கு, அதாவது எண்ணி முடியாத ஆயுதங்களை உடையவனுக்கு, கிரிஷனுக்கு என்றெல்லாம் மேலே நமஸ்காரம் தெரிவித்து கொண்டு போகிறது. கிரிஷன், கிரீஷன் என்ற 2 பரமேஸ்வரனுக்கே உரிய அசாதாரண நாமாக்கள். கிரீசன் என்றால் கைலாசாதிபதி, கிரிசன் என்றால் கைலாச வாசன். இப்படி பரமேஸ்வரனுக்கே உரிய அசாதாரணமான நாமாக்களை சொல்லிக் கொண்டு போகும்போதே நடுவில் கபர்தி, வியுக்தகேசன் என்ற 2 பெயர்களையும் சொல்லியிருப்பதால் அவையும் அவனொருத்தனுக்கே உரியவை என்றாகிறது. சரி, கபர்தி என்றால் என்ன, வியுக்தகேசன் என்றால் என்ன? கபர்தி என்றால் ஜட்டாதாரி, சடைமுடியோன். வியுக்தகேசன் என்றால் வபனம், க்ஷௌரம், சவரம் என்று சொல்வது செய்யப்பட்ட கேசத்தை உடையவன், அதாவது சிரித்து மொட்டைத்தலைக்காரன்.
ஈஸ்வரனுக்கு அடுத்தடுத்து நேரெதிரான தன்மைகளை உடைய பெயர்களை ஸ்ரீருத்ரத்தில் அங்கங்கே கொடுத்து கொண்டு போயிருக்கிறது. ஜேஷ்டன் மூத்தவன் அவன்தான், கனிஷ்டன் இளையவன் அவன்தான், பூர்வஜன் ஆதியில் தோன்றியவன் அவன்தான், அபரஜன் அந்தத்தில் தோன்றுபவன் அவன்தான் என்றெல்லாம் அடுத்தடுத்து எதிரான குணங்களை சொல்லியிருக்கும். அவ்விதத்தில்தான் இங்கே ஜட்டாதாரியும் அவனே, முண்டனும் அவனே, சிகையை மழித்திருப்பவனும் அவனே என்று சொல்லியிருக்கிறது. கபர்தி ஜட்டாதாரி என்பதை பற்றி குறிப்பாக ஒரு விசேஷம் உண்டு. கபர்தம் என்றால் ஜட்டாமுடி. ஆனால் எல்லாருடைய ஜட்டாமுடியும் அல்ல, பரமசிவன் ஒருத்தருடைய ஜட்டாமுடிக்கே கபர்தம் என்று பெயர். மகாவிஷ்ணு, பிரம்மா, இந்திரன் முதலான சகல தேவர்களும் ராஜாக்கள் மாதிரியான சிகாலங்காரத்தோடு ஸ்வர்ண கிரீட்டம் தரித்து கொண்டிருக்க, யோகியான சிவன் ஒருத்தர்தானே ஜட்டாஜூட்டராக இருப்பது? பனித்த சடையும் பவளம் போல் மேனியும் என்றெல்லாம் அந்த ஜட்டையைத்தானே கொண்டாடுகிறோம். கங்கை, சந்திரன், நாகம், கபாலம், ஊமத்தம்பு, கொன்றைப்பூ முதலானவைகளை தரித்து கொண்டு விசேஷ சிறப்புடன் விளங்கும் அப்படிப்பட்ட பரமேஸ்வரின் ஜட்டாமுகுடத்திற்குத்தான் கபர்தம் என்று தனிப்பெயர் கொடுத்திருக்கிறது. அதனால் கபர்தி என்பதும் பரமசிவன் ஒருத்தனையே நேராக குறிக்கும் அசாதாரண நாமா என்பது மேலும் உறுதிப்படுகிறது. அதனால் அடுத்தாற்போல வருகிற வியுக்தகேஷன் என்ற பெயரும் நேராக பரமசிவமூர்த்தியையே குறிப்பதாகத்தான் இருக்க வேண்டும். லோகத்தில் உள்ள எல்லா தச்சர்கள், குயவர்கள், செம்படவர், புலையர்கள், திருடர்கள் முதலியவர்களாக கூட ஈஸ்வரனே இருப்பதை சொல்லும் நாமாக்களில் ஒன்றாக இல்லாமல் லோகாதீதனாக, லோகாதீசனாக அவன் ஈஸ்வரன் என்ற ஒரே ஒருத்தனாக இருக்கிற நிலையில் அவனுக்கு மட்டுமே ஏற்பட்ட நாமாக்களுக்கு நடுவிலேயே வியுக்தகேஷன் என்பது காணப்படுகிறது. ஜட்டாமுடியுடையவர்களாக இருப்பவனுக்கு, மொட்டைத்தலையர்களாக இருப்பவனுக்கு என்று சொல்லாமல் ஒரே ஒரு கபர்தியாகவும் ஒரே ஒரு வியுக்தகேஷனாகவுமே ஈஸ்வரனை சொல்லியிருக்கிறது. கபர்தி என்பது அவனுக்கேயான அசாதாரண பெயர் என்றும் தெரிந்து கொண்டோம். அப்படியானால் வியுக்தகேசன் என்பது அப்படித்தானே இருக்க வேண்டும். இது நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. பிரிவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவாசரணம். பிரிவாசரணம் பிரிவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பிரிவாசரணம். ராம் ராம், ஸ்ரீ குருப்பியோ நம. ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர. பிரிவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகா பெரிவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். ராம் ராம், ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருப்பியோ நம. வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமப்பிரபா, நிர்விக்னம் குரு மே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. குருவருளையும் திருவருளையும் மனதில் கொண்டு உங்கள் அனைவருடைய ஆதரவையும் நினைவில் வைத்து பகவத்பாதர் ஆதிசங்கர பகவத்பாதர் அவர்கள் அருளி செய்த சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரத்துக்கு ஒரு ஸ்லோகமாக பிரதி தினமும் பிரதி பதார்த்தம் பார்த்து ஒரு விளக்க உரை சுருக்கமாக சொல்லலாம் என்ற ஒரு ஆசையுடன் இந்த நிகழ்வை நான் துவங்குகிறேன். இதற்கு உங்கள் அனைவருடைய ஆசையையும் நான் வேண்டுகிறேன். ஆதிசங்கர பகவத்பாதால் ஒரு சமயம் அவருக்கு ஏதோ ஒரு பாதிப்பு நோய் வந்ததனாலே அந்த சமயம் அவர் திருச்செந்தூர் பக்கம் இருந்தபோது செந்தில் ஆண்டவனை தரிசனம் செய்து அந்த செந்தில் ஆண்டவன் மீது சுப்பிரமணிய புஜங்கம் என்ற 33 ஸ்லோகங்கள் அடங்கிய கிரந்தத்தை செய்கிறார்.
அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய கடவுளான செந்தில் ஆண்டவன் கடற்கரையை பார்த்து நின்று கொண்டிருக்கிறான். அதற்கு என்ன பொருள் என்று ஆச்சாரியால் சொல்கிறார் என்றால், சம்சார சாகரத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய நம்மையெல்லாம் கரையேற்றுவதற்காக கடலில் தவிப்பவர்களை காப்பாற்றும் படகு போல அவன் அங்கு நின்று கொண்டிருக்கிறான். அவனை பணிந்தால் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும், சம்சார சாகரத்தில் மூழ்காமல் கரையேறலாம் அப்படின்று ஆச்சாரியால் அபிப்பிராயம் சொல்றார். அதுல அவர் இந்த சுப்பிரமணிய சுவாமிய புஜங்க ஸ்தோத்திரத்தினால துதி பண்ணின அப்புறம் அங்கு கிடைச்ச இல விபூதிய அவர் உடம்பெல்லாம் பூசின்றதுனால அவருடைய நோய் குணமாச்சு அப்படின்னு ஒரு விருத்தாந்தம் இருக்கு. இந்த புஜங்கம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, எப்படி பாம்பு நெளிஞ்சு போறதோ அது மாதிரி இந்த ஸ்லோகங்கள் அமைஞ்சிருக்கு. பாம்புக்கு கால் கிடையாது, அது உடம்பால ஊறி ஊறி நெளிஞ்சு நெளிஞ்சுதான் போகும். அது மாதிரியே இந்த ஸ்தோத்திரம் அமைஞ்சிருக்கனால இதுக்கு புஜங்க ஸ்தோத்திரம், சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம் அப்படின்னு பேரு. சுப்பிரமணிய சுவாமி அறுபடை வீட்டில் இருந்தாலும் ஒரு ஒரு படை வீட்டில் ஒரு ஒரு விதமான லீலைகள் பண்ணினாலும், திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் பண்ணியிருக்கார். அதோடு மட்டுமில்லாத நம்முடைய ஆச்சாரியாளுக்கு பகவத் பாதாளுக்கு பிரத்யக்ஷமாக அனுகிரகம் பண்ணி அவருடைய நோயை தீர்த்து அவர் இந்த சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரத்தை நமக்காக அருளி செய்வதற்காக அவருக்கு ஆசி வழங்கியிருக்கிறான். ஆச்சாரியால் மிக கருணையோடு அவர் ஆசேது ஹிமாச்சலம் எத்தனையோ க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் விஜயம் செய்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களின் பேர் பல ஸ்தோத்திரங்கள் எல்லாம் செய்து நமக்காக கொடுத்திருக்கிறார். ஸ்ரீரங்கத்திலே அவர் ரங்கநாத அஷ்டகம் பண்ணியிருக்கார், ஸ்ரீசைலத்தில் சிவானந்த லகரி பண்ணிருக்கார், அம்பாள்பேல சௌந்தர்ய லகரி பண்ணியிருக்கார், இது மாதிரி பல எத்தனையோ காசி விஸ்வநாதர் மேல லிங்காஷ்டகம் பண்ணியிருக்கார். இப்படி ஒரு ஒரு சுவாமி கோயிலே அவர் போன ஒரு ஒரு க்ஷேத்திரத்திலையும் அவர் விஜயம் செய்த ஒரு ஒரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சாவதார மூர்த்தியையும் சோத்திரம் செய்து மிக அழகாக நமக்காக எளிமையாகவும் சரளமாகவும் லலிதமாகவும் புரியும்படியாகவும் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். அவருடைய விசேஷமாக சொல்ல வேண்டுமானால் அவருடைய பாஷ்யங்கள், அது பிரம்மசூத்திர பாஷ்யம், கீதா பாஷ்யம், உபனிஷத் பாஷ்யம், இதெல்லாம் ரொம்ப ஹை லெவல், நம்மெல்லாம் ரொம்ப ஆரம்ப லெவலில் இருக்கிற நமக்கும் புரியும் வண்ணம் நம்மளையும் கரையேற்றும் வண்ணமாக அவர் நமக்காக அருளி செய்த பல கிரந்தங்களில் சுப்பிரமணிய புஜங்கம் வந்து ரொம்ப விசேஷமானது. அதில் வந்து நம்முடைய நிலையில் அவர் தன்னை வைத்து சுப்பிரமணிய சுவாமியை வேண்டுவதாக இந்த ஸ்லோகங்கள் அமைந்திருக்கிறது. அவருக்கு ஒன்றுமே ஆக வேண்டாம், ஆனால் அவர் கேட்கறது எல்லாமே நம்முடைய நிலையிலே தன்னை வைத்து கொண்டு பகவானிடம் நமக்காக அவர் வேண்டுகிறார். அதை நம்ம பார்க்க போற ஒரு ஸ்லோகத்திலே அவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காருன்னு இதை நான் வந்து பிரதி தினம் ஒரு ஸ்லோகமாக உங்களுக்கு எல்லாம் நான் வழங்கலாம்னு இருக்கேன். வெறும் பிரதி பதார்த்தம் அதில் ஆச்சாரியால் என்ன மீன் பண்றா அப்படிங்கிறதையும் ரொம்ப விஸ்தாரமாகவும் இல்லாத ரொம்ப சுருக்கமாகவும் இல்லாத இந்த நிகழ்வை நான் தொடங்குகிறேன், ஆரம்பிக்கிறேன். ஆச்சாரியாருடைய அருளும் மகா பெரிவாருடைய அருளும் சிங்கீர ஜெகத்குருடைய அருளும் எல்லா மகான்களுடைய அருளும் உங்கள் அனைவருடைய ஆசியும் அன்பும் ஆதரவும் இருக்கும் பட்சத்தில் இந்த நிகழ்ச்சி ரொம்ப நன்றாக வரும் என்று நினைக்கிறேன். மேலும் தொடர்வோம். அதுவரை உங்களுடைய அன்பன் கவிக்கண்ணன். அநேக நமஸ்காரம். ராம் ராம், ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர. பிரிவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவாசரணம். பிரிவாசரணம் அடுத்த நிகழ்ச்சி மகாபெரிவா மகிமை உபன்யாசம். வழங்குபவர் பிரம்மஸ்ரீ கணேச சர்மா அவர்கள். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். பெரிவா யாத்திரையில பல இக்கட்டான சந்தர்ப்பங்கள்ல அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறத பெரிவா நமக்கு ரொம்ப இங்கிதமா ரொம்ப அழகா சொல்லி காமிப்பா. இது ஏதோ அந்தந்த சந்தர்ப்பங்கள்ல தான் அப்படின்னு இல்லை, நம்ம வீட்டில் இருக்கிறதையும் மற்ற இடங்கள்லையும் அதை ஃபாலோ பண்ணலாம். எல்லாம் இருந்தால் கூட நாம் அத்தனையும் உடனே அதை உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எல்லாம் இருந்தால் கூட எளிமையாக இருக்கலாம், அதை எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி ட்ரைனிங் மாதிரி பெரிவா பண்ணாலும் என்னமோ. இந்த சமையலில் ரொம்ப மகாகட்டிக்காரர் அப்படின்னு சொன்னோம், அதுக்கு பல நிகழ்ச்சிகளை பார்த்தோம். அந்த சமையலில் விஷயங்கள்லேயே பல நிகழ்ச்சிகள் இருக்குது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் பெரிவா ரொம்ப ஆச்சரியமாக சொல்லி கொடுப்பா, ரொம்ப ஹாஸ்யமாகவும் இருக்கும்.
புதுக்கோட்டை ராதா அப்படிங்கிற அம்மா அந்த அம்மா தரிசனத்துக்கு போயிருக்கிறது பெரியவா கேட்குறா. இருக்க இத்தாப்பில் ஆம்பளைகள்லாம் இருக்கு, இந்த சமையல் சாப்பாடுலாம் பற்றி பேச்சு வந்தது. பெரியவா அந்த ஸ்வயம்பாகத்தை ரொம்ப வலியுறுத்துவா. ஸ்வயம்பாகம் அப்படின்னா நம்மளே சமைச்சு சாப்பிட்ருக்குறது. எதுக்காக நாமளே சமைச்சு சாப்பிட்றது அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, அடுத்தவா சமையல் பண்ணி நம்ம சாதம் போட்டால் தான் நம்மளோட நாக்கு ருச்சிக்காக நாம் சாப்பிடுவோம். ஈத்த பண்ணு அத்தை பண்ணு இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்லாம் குத்தங்குறையெல்லாம் சொல்லிட்டு நாம் நாக்கு நெட்னு சாப்பிடுவோம். அதனால நம்மளோட நாக்கு தான் வளர்றது. இந்த நாக்கு ருச்சி போகணும். இந்திரியங்களை ஜெயிக்கணும், இந்திரியை ஜெயிக்கணும்னா எப்படி ஜெயிக்கிறது? எனவே நம்ம இந்திரியங்கள்லாம் கேட்கறதெல்லாம் நம்ம தீனி போட்டுட்டே இருந்தோம்னா எரியிற நெருப்பில் எங்கேயானோ எண்ணெயை விட்டு எங்கேயானோ அணைக்க முடியுமோ? தண்ணியை விட்டால் தான் அணையும். அதுக்கு என்ன ஒரே வழியினர்? இதை மாதிரிலாம் பண்ணி பார்த்துக்கிறது தான். அதுக்கு ஸ்வயம்பாகம் ரொம்ப ஒரு பெரிய மருந்து. நாமளே சமைச்சு சாப்பிட்டோம்னா இது வேணும் அது வேணும்னு தோணாது. ஏன்னா அந்த அலுப்பில் நமக்கே போர் அடிச்சு போயிடும். போரும் ஏதோ ஒரு சாத்தை வடித்து முறிஞ்சு சாப்பிட்டா போகிறோம் அப்படின்னு தோணி போயிடும். அதுக்காக அந்த ஸ்வயம்பாகத்தை வலியுறுத்துவோம். அந்த ஸ்வயம்பாகத்தெல்லாம் பற்றி பேச்சு வந்தது. அப்போ ஏத்தாப்பில் ஒரு நாலஞ்சு ஆம்பளைகள்லாம் இருக்கா. அவள்கிட்ட கேட்டா, இதில் யாருக்கெல்லாம் சமைக்க தெரியும், எந்த புருஷாளுக்கு சமைக்க தெரியும் அப்படின்னா, உடனே ஒரு அஞ்சாறு பேர் கையை தூக்கினா, தேவையில்லையே இத்தனை பேருக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னா, எப்படி சமையல்லாம் பண்ணுவேள் அப்படின்னு ஒன்றா கேட்டுட்டு, சரி ஒரு டெஸ்ட் வைக்கிறா பெரியவா. சாம்பார் என்ன பண்ணுவேள், சாம்பார் எப்படி வைப்பேள் சொல்லுங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தராக சொல்லணும். இந்த கேள்வி ஒன்று தான், சாம்பார் எப்படி வைக்கிறதுங்கிறது. ஆனால் ஒவ்வொருத்தராக சொல்லணும். அதில் ஒருத்தர் சொன்னார், புளியை கரைச்சி விட்டுப்பேன், அதில் சாம்பார் பொடியை போடுவேன், உப்பை போடுவேன், பெருங்காயத்தை போடுவேன், கொதி வந்தோடனே பருப்பை விடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இன்னொருத்தர் இன்னும் வேறு எதன்சாக சொன்னார். இப்படி நாலஞ்சு பேரும் சொன்னால், எல்லாரும் இந்த சாம்பார் வைக்கிறத இந்த மெத்தடை சொன்னால், இப்படி எல்லாத்தையும் கேட்டோன்னு ஒன்று பிரிவா, அப்பா தேவையில்லை எல்லாரும் ரொம்ப ஞானிகளாக இருக்கள் அப்படின்னா, இது எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இந்த கேட்டு இந்த புதுக்கோட்டை ராஜாக்கும் ராதாக்கும் ஆச்சரியம், என்ன அது ஒரு ஆம்பளைக்கு சாம்பார் வைக்க தெரிஞ்சுட்டா பெரிய ஞானமாக தெரிவா சர்டிஃபிகேட் கொடுக்குறாளேன்னு. ஒருத்தருக்கும் புரியலவுடனே பெரியவா சிரிச்சுட்டே சொல்கிறா, எதுக்காக ஞானின்னு சொன்னான்னா, ஒருத்தருக்கான தான்கிற எண்ணமே இல்லை பாரு அப்படிங்கிறா. அதாவது அகங்கிற பாவம் இல்லையா, அகம்பாவம் இல்லையா? ஏன்னா அந்த சொன்ன நாலஞ்சு பேரும் புருஷாலும் என்ன பண்ணால், சாம்பாருக்கு புளியை கரைச்சி விடுவேன், உப்பை போடுவேன், சாம்பார் பொடியை போடுவேன், கொதிக்க விடுவேன், பருப்பு இதெல்லாம் சொன்னாலே வழி ஒத்துரானும் ஒரு வெண்டைக்காயா பரங்கிக்காயோ பூஷணிக்காயோ கத்திரிக்காயோ ஏதோ ஒரு தானை போடுவோம் அப்படிங்கிறது சொல்லவே இல்லை. சாம்பாருக்கு முக்கியம் தான்னா அதை சொல்லலை. மற்றது எல்லாத்தையும் சொன்னால் ஒத்தரை பார்த்தாப்பில் எல்லாரும் விட்டு போயிட்டா. இல்லை ஏதோ ஒருத்தருக்கு தான் மறந்து போச்சு விட்டு போனார்னா மற்றவாளுக்கான ஞாபகம் இருந்திருக்கக்கூடாதோ? அல்ல, ஒருத்தருக்குமே ஞாபகம் இல்லை, எல்லாரும் விட்டு போயிட்டா. அதனால இவாள்லாம் பெரிய ஞானியா. தான்கிற பாகம் இல்லாததானே அகம்பாவம் இல்லாருக்கு தானே ஞானத்தோட உச்ச வரம்பு. அதனால இவாள்லாம் பெரிய ஞானிகளாக இருக்கா. ஒருத்தருக்கானும் தான்கிற ஞாபகமே இல்லை, நினைப்பே இல்லை அப்படின்னா அப்புறம் தான் எல்லாரும் அசடி வழியிறா. ஓ சாம்பாருக்கு அது என்ன முக்கியம், அதை சொல்ல விட்டுட்டுமே அப்படின்னு இப்படி ஒரு கிண்டல் தமாஷெலாம் உண்டு. இது மூலியமாக வேதாந்தத்தை நமக்கு உபதேசம் பண்ணுவா. அதுமாரி வேதபுரி சாட்சிகள்கிட்ட ஒரு நாளைக்கு கேட்குறா, ரெண்டா சாம்பாருக்கும் ரசத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவர் என்ன சொல்லுவார், சட்டுன்னு புரியல, ஏதோ அவருக்கு தோணி இனத்தெல்லாம் சொன்னார், இல்லை உடனே பெரிய இல்லை இல்லை அதே புளியை வச்சு விட்றோம், அதே சாம்பார் புளியை போடுறோம், அதே பருப்பு விடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஒன்றுத்துக்கு சாம்பார்னு பேர் வச்சுருக்கோம், ஒன்றுத்துக்கு ரசம்னு பேர் வச்சுருக்கோம். இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சாமான்களில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாம் இதுக்கு ஒன்றுக்கும் ஒரே சாமான் தான். ஆனால் ஒன்று பேருக்கு ஏற்றாப்பில் தெளிவாக இருக்குது, இன்னொன்று குழம்பு சாம்பார் அது திக்காக இருக்குது. எதுனால அப்படின்னு கேட்டால், இது குஸ்பிரகிற மாதிரி அவருக்கு இன்னும் புரியல, தெரியல, அதான் புரியல. இப்போ பெரியவா சொன்னப்புறம் தான் ஞாபகம் வருது, எல்லாம் இதுக்கும் உப்பு உப்பு, இதுலேயும் உப்பு இருக்குது, அதுலேயும் உப்பு இருக்குது, இதுலேயும் புளி இருக்குது, அதுலேயும் புளி இருக்குது, இதுலேயும் மிளகா இருக்குது, அதுலேயும் மிளகா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இதுக்கு பேர் ரசம்னு இருக்குது, அதுக்கு பேர் சம்மான் இருக்குது, அதுக்கு ஏற்றாப்பில் இது தெளிஞ்சிருக்கு, அது திக்காக இருக்குது, என்னன்னு புரியல அப்படின்னா, உடனே சொல்கிற வேறு ஒன்றும் இல்லை, ரெண்டு சாமான் எல்லாம் ஒன்று தான், ஆனால் இந்த ரசத்தில் இல்லாத எக்ஸ்ட்ராவாக ஒன்றும் குழம்புல இருக்குது அப்படின்னா, என்ன அப்படின்னா தான்கிற ஒன்றும், அதில் ஏதோ பரங்கிக்காயோ பூஷணிக்காயோ வெண்டைக்காயோ ஏதோ ஒன்று இருக்கே தான் இருக்குது அப்படின்னு அப்பாடா கண்டுபிடிச்சாச்சு. ஒரு வழியாக சாம்பாருக்கும் ரசத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னார். தானோட இருந்தா அது சாம்பார், தான் இல்லாத இருந்தா ரசம். சில பேர் வீட்டிலாம் சொல்லுவாள் இல்லையோ, அடியிலேருந்து எடுத்தா வண்டலா எடுத்தாக்க சாம்பார், மேலாக எடுத்தா தெளிவா எடுத்தா ரசம் அப்படின்லாம், அது ரொம்ப பரம அத்வைத ஸ்திதி. ஆனா இப்ப சாம்பாருக்கு ரசத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இதுல தான் இருக்கும், இதுல தான் இல்லை அப்படின்னு இப்படி விளையாட்டா சொல்றாப்புல சொல்லிட்டு உடனே பெரியவா சொல்றா, வேதாந்தத்துக்கு போயிட்டா, அதுதான் இதுலேயும் தெரியுது. அப்போ தான்னு ஒன்று இருந்துருத்துனா குழம்புறது பற்றியோ, அதனாலே பேர் குழம்பு குழம்புங்கிறோம்.
அதே போலதான் எப்படி சாம்பாரில் தான் இருந்தால் அது குழம்பி போயிடுறதோ திக்காயிடுறதோ, அதுபோல் நம்ம மனசுலேயும் நான் நான்கிற இந்த அகம்பாவம் இருந்துருத்துனா ஒரே குழப்பம். உலகத்தில் இருக்கிற இத்தனை பிரச்சனைகளுக்கும் இவ்வளோ குழப்பத்துக்கு காரணமே இந்த அவாவாளுக்கு உள்ள அகம்பாவம் தானே, இந்த ஈகோ கிளாஷ் தானே. இந்த தான்கிற ஒன்று இருக்கிறதுனால எப்படி குழம்பி போயிடுறது பற்றியோ அப்படி இல்லாமல் சொல்கிறா, அதனால் இந்த தானை எடுத்துட்டோம்னா அதுவே தெளிஞ்சு போயிடுது, அதுதான் ரசம். ரசமயமாக இருக்குது, ரசம்னாலே நமக்கு ருச்சியாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இதை குறிக்கிறதுக்கு தான் போல இருக்கு நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணியிருக்கான், முதல்ல யாராக இருந்தாலும் இந்த பூலோகத்தில் வந்து பிறந்தால் நான்கிற அந்த பாவம் இல்லாத இந்த அகம்பாவம் இல்லாத இருக்கவே முடியாது. அதுக்கப்புறம் வேதாந்த விசாரம் பண்ணி 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 சத்சங்கத்துக்கெல்லாம் சேர்ந்து சேர்ந்து இது மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் கேட்டு கேட்டு மகான்களோட பழகி தரிசனம் பண்ணித்தான் நமக்கு இந்த நான் நான்கிற பாவம் கரைஞ்சி 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 இந்த தான் போய் அதுக்கப்புறம் தெளிவு ஏற்படும். தெளிவு ஏற்பட்டால் ரசமயமாக இருக்கும், ஆனந்தமயமாக இருக்கும். இதை குறிக்கிறதுக்கு தான் போல இருக்கு முதல்ல சாப்பாடு ஆரம்பிக்கிறதையும் முதல்ல சாம்பார் சாத்தோடு ஆரம்பிக்கிறான். அடுத்தது செகண்ட் ஸ்டேஜே அப்படி ஆக 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 தெளியறது ரசத்துக்கு வந்துடுது. இந்த ரசம் வந்து தெளிஞ்சு கொடுத்துனா தான் போயிடுத்துன்னா உடனே சந்தோஷமாக ஆயிடுறது. இந்த குழம்பி இருக்கிறதே தானோட குழம்பி இருக்கிறதே தான் இந்த வாழ்க்கையே பிடிக்கலங்கிறோம், என்ன வாட் இஸ் வேர்ல்டுங்கிறோம், யாதுங்கிறோம், இதுங்கிறோம், எவ்வளவோ கஷ்டம் நஷ்டங்கிறோம், அழறோம், சிரிக்கிறோம், என்னெல்லாமோ பண்ணுறோம். அப்படி இல்லாத தெளிவு ஏற்படுத்துனா, ஞான தெளிவு ஏற்பட்டுடுத்துனா அப்புறம் அதே உலகத்தில் தான் ஞானிகளும் இருக்கா, ஆனால் எப்போ பாரு ஆனந்தமயமாக இருக்கா, சிரிச்சுட்டே இருக்கா, மந்தகாசத்தோடு இருக்கா. அவள் அம்மூக்க சிந்துறதில்லை, அழறதில்லை, கஷ்டப்படுறதில்லை, ஒருத்தரை குறைச்சிடறதில்லை, குத்தஞ்சிடறதில்லை, ஒன்றும் பண்ணுறதில்லை, சந்தோஷமாக இருக்கா எப்போ பாரு. காரணம் என்ன, தெளிஞ்சு கொடுத்தும் இந்த நான்கிறது போயிடுத்து, தெளிவு ஏற்பட்டுருத்தும், ரசமயமாக எடுத்து, அதனால் சந்தோஷமாக இருக்குது, இனிப்பாக இருக்குது. அதனால் அடுத்தது பாயசம் சாப்பிட்றோம், ஸ்வீட் சாப்பிட்றோம், அதுலேயும் எத்தனை நாளைக்கு இருக்க முடியும். கடைசியில் முடிவு என்னென்ன, மோருக்கு வரும். இந்த மோரோட தாத்பரியமே என்னென்ன, பால் இருக்குது, பாலை தச்சா உடனே தயிராகுது, தயிரை கிடைஞ்சா வெண்ணெய் கிடைக்கிறது, வெண்ணெயை உரிக்கினா நெய் வருது. இப்படி ஒன்றுலேருந்து ஒன்று, ஒன்றுலேருந்து ஒன்று, ஒன்றுலேருந்து ஒன்று போயிட்டே இருக்குது. ஆனால் இந்த மோருங்கிற ஸ்டேஜுக்கு வந்து கொடுத்துனா அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே பண்ண முடியாது, அதை அது மோரு மோராகவே தான் இருக்கும். இதைத்தான் முடிஞ்ச முடிவான நில போல இருக்கு. அது ரொம்ப மோரு சத்துவமாக இருக்குது, வெள்ள விளையேன்னு இருக்குது. அதை போல் நமக்கு இந்த வாழ்க்கையில் தான் குழம்பெல்லாம் இருந்து அதுக்கப்புறம் ஒரு தெளிவு ஏற்பட்டு அந்த ஆனந்தத்தை அடைஞ்சுட்டு கடைசியில் இந்த வாழ்க்கை இன்றைக்கே இன்றைக்கே என்ன பண்ணுறோம்னா நம்ம மோட்சத்துக்கு போகிறதே அப்படியே மோர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படி மோர் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நோ மோர் தான், எல்லோரும் எழுந்துன்னு போயிடலாம். இந்த மோர் தான் ஃபைனலாக அல்டிமேட்டாக இருக்குது, அதை குறிக்கிறதுக்கு தான் கடைசியில் மோரை வச்சுருக்கா. மோர் சாப்பிட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, அதனால் எந்தன்னு கையாளம்பிட வேண்டிதான், எல்லோரும் எழுந்திருக்க வேண்டிதான். அதுபோல் ஞானஸ்தியை அடைஞ்சிட்டோம்னா அந்த பிரம்மானந்தம் கிடச்சிட்டுனா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, எல்லோரும் இந்த சரீரத்தை விட்டு கிளம்பிட வேண்டிதான், மோட்சத்தை அடைஞ்சிட வேண்டிதான் அப்படிங்கிறத காமிக்கிறாப்புல தான் போல இருக்கு. நமக்கு சாப்பாட்லேயே வேதாந்தத்தை சொல்லி தராப்புல வச்சிருக்கா. ஏன் முதல்ல மோரஞ்சாத்தை சாப்பிட்டு கடைசியில் குழம்பு சாப்பிட்டா ஜெரிக்காதான்னு, இப்படி தாறுமாறாக சாப்பிட்டா ஜெரிக்கும். ஆனால் மற்ற எல்லா கலாச்சாரத்திலையும் எல்லா தேசத்துலையும் பாருங்கோ இப்படியெல்லாம் ஒரு சம்பிரதாயம் இருக்கோ, இல்லை எதை வேணா சாப்பிட்லாம், எதை வேணா போகலாம், என்ன வேணா பண்ணலாம், எப்போ வேணா சாப்பிட்லாம், எதை வேணா சாப்பிட்லாம், அப்படி இல்லைன்னு தான் இருக்கு. ஆனால் இங்கே தானே நமது தேசத்தில் தானே நமது கலாச்சாரத்தில் தான் எல்லாத்தையும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணி வச்சிருக்கா. இப்படி இப்படி தான் சாப்பிடணும், இப்போ இப்போ தான் தூங்கணும், இப்போ தான் குளிக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கே. காரணம் என்னென்ன, அது அத்தனையிலையும் வேதாந்தம் புதஞ்சு கிடக்கு. நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு தான் இருக்குது. அன்னன்றி வாழ்க்கை மாதிரி இருக்கலாம், ஏதோ சாப்பிட்டுட்டு தூங்கினு தானே இருக்க முடியும். அதுலேயே நம்ம கவனம் வந்துடுத்துனாலே, அதையே நம்ம ஒழுங்காக பண்ணியிருந்தோம்னாலே நமக்கு என்ன கிடைக்கணுமோ அந்த ஞான மோட்சம் கிடச்சிரும். அப்படி ஒரு சிஸ்டம் தான் நமக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கா ரிஷிகள்லாம். அதை மாதிரி அந்த தத்துவங்கள்லாம் சொல்கிறதுக்கு தான் இப்படி பெரிய மாதிரி அவதாரங்கள் மகான்கள்லாம் வரா. இல்லையா அவளுக்கு சாம்பாருக்கும் ரசத்துக்கும் என்ன வித்தியாசம்னு இப்போ தெரிஞ்சுன்னு ரொம்ப ரொம்ப அவசியமான. சாதாரணமாக பார்த்தோம்னா ஒரு ஞானி கேட்குற கேள்வியாக இது அப்படிங்கிறோம், தோணலாம் நமக்கு. ஆனால் இதில் கூட என்ன விஷயம் இருக்குன்னா யாரும் ஞானியால் தானே சொல்ல முடியும். அதுக்காக தான் பெரியவா இப்படி கேட்குறா. அதேமாதிரி ரப்பர் போர்டில் உத்தியோகமர்ந்தர் சேர்மனானந்தர் சுவாமிநாதன் அப்படின்னு ரொம்ப பெரியவா பக்தர். அவர் என்ன பண்ண, டெல்லியில் போயிட்டு பெரியவா தரிசனத்துக்கு வந்தார். டெல்லியில் ஒரு இடத்துல ஒரு அனுமார் கோவில் இருக்குது, அந்த அனுமார் கோவிலை பற்றி பேச்சு வந்தது. பெரியவா நீ அங்கே பார்த்தியோ அப்படின்னா, பார்த்தீங்கன்னா அங்கே என்ன விசேஷம் அப்படின்னா, இல்லை அங்கே ஒரு வினோதம் ஒன்று இருந்தது, விசேஷமாக ஒன்று வினோதமாக இருந்ததுன்னு, என்ன அப்படின்னு, இல்லை அனுமாருக்கு ஜிலேபி மேலே சாத்தின்தா அப்படின்னு. பெரியவர்கிட்ட இதில் என்ன உனக்கு அதிசயமாக இருக்குது அப்படின்னு, வினோதம் என்ன அப்படின்னு. உடனே அவர் சொன்னால், இல்லை ஆஞ்சநேயர்னா அனுமார்னா வடமாலை சாத்தி பார்த்துருக்கோம், என்னமோ ஜிலேபி மேலே சாத்தி இருக்கா, அதான் எனக்கு வித்தியாசமாக இருந்தது, வினோதமாக இருந்தது அப்படின்னு.
உடனே பெரியவா சிரிச்சுன்னே சொல்கிறா, இருந்தால் என்ன, வட மேலே சாத்தினா என்ன, ஜிலேபி மேலே சாத்தினா என்ன, சரக்கு ஒன்று தானே அப்படின்னா, மூலம் ஒன்று தானே அப்படின்னா, என்ன அப்படின்னா உளுந்து. ஜிலேபியும் உளுந்தில் பண்ணுறது தான், வடையும் உளுந்தில் பண்ணுறது தான். உடனே பெரியவா இதை ரெண்டுத்தையும் வியாக்கியானம் பண்ணுறா, மூலச்சரக்கு ஒன்று தான், அந்த பரபிரம்மம் ஒன்று தான், அது என்ன பண்ணுறதுன்னா பலவிதமான நாம ரூபங்களில் இப்படி எல்லாம் நாடகமாடுறது. இப்படி நாடகமாடுற அந்த நாம ரூபத்தை பார்த்தா மூலம் என்னங்கிறதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்குது, அதோட அடையாளமே தெரியாத அளவுக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரே உளுந்து தான், ஜிலேபியில் திதிப்பாக இருக்குது, வடையில் உப்புக்காரத்தோடு இருக்குது. அதுக்கு பெரியவா சொல்கிறா, உளுந்து ஒன்று தான், மூலம் ஒன்று தான், என்ன நமக்கு சவுத் இண்டியனுக்கு எல்லாம் உப்புறப்பாக ஒன்றனால அந்த உளுந்தை வடைய உப்பு மிளகாயை போட்டு எண்ணெயில் போட்டு வடையாக தட்டுறோம், அவளுக்கு நார்த் இண்டியன் மதுரமாவே ஸ்வீட்டில் வச்சுட்டோம், அதனால அவள் சர்க்கரையில் போட்டா, ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு. இப்படி ரசமான நிகழ்ச்சி பல பெரியவாளோட மகாபெரிவா மகிமையில் அவளோட பிரபாவம் எப்படி எல்லாம் வெளிப்படும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரும். பல விதங்கள்லையும் வெளிப்படுறது, ஒத்தத்தருக்கு வியாதி போச்சுங்கிறா, அவள் அனுகிரகம் இனத்தினால வேலை கிடைச்சிதுங்கிறா, இங்கே அது வந்ததுங்கிறா, இது வந்ததுங்கிறா, இது போச்சுங்கிறா, அது போச்சுங்கிறா, இப்படி பல விஷயங்கள். அப்படி இருக்கிற பெரியவாளோட சரித்திரம் ஒரு பெரிய கதம்பம் மாதிரி, அதில் எப்படி பலவிதமான வாசன புஷ்பங்கள்லாம் சேர்த்து தொடுத்தா அந்த கதம்பம்ங்கிறது எல்லா பூவோட நறுமணமும் நமக்கு சுகந்தமாக ஒரே இடத்துல வாசனை இருக்குது, அத்தனையோட அந்த வர்ண அழகும் ஜாலங்களும் நமக்கு கண்ணுக்கு ரம்யமாக இருக்குது. அப்படி ஆண்டாள் மேலே அப்படிம்போம், ஒரு நிலமாலை தண்டு மாலை கட்டி சாத்தி அது சுவாமிக்கு சாத்தி பார்த்தோம்னா ரொம்ப அழகாக இருக்குது. அதே வெறும் ஒரு பன்னீர் ரோஸில் ஒரு மாலையை சாத்தினாலும் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்படி பலவிதமான வர்ண வர்ணங்களால் ஒரு கதம்ப மாலை கட்டினாலும் அழகாக இருக்குது. அது போல தான் பெரியவாளோட இந்த மகிமையில் பல எல்லா ஆங்கிள்லேருந்து பார்த்துட்டு வரதே, பல நிகழ்ச்சிகளையும் பார்க்குறதே ரொம்ப நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கறது, ரசமாக இருக்குது. அதில் தான் பெரியவாளோட அந்த சமையலோட பிரபாவத்தெல்லாம் பார்த்துட்டே வந்தோம், அது அள்ளள்ள சுரங்க மாதிரி வரும். அது பல விஷயங்களில் பல விஷயம் ரசமாக சொல்லியிருக்கா பெரியவா, அதில் நம்ம ஒரு சிலது தான் பார்த்துட்டு வரோம். அப்படி பார்க்குறதே இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இது இல்லாமல் நமக்கு மெசேஜ் இருக்குது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, பருப்போடையே பெருங்காயத்தை வேக போட்டு போட்டு பருப்பு வேக போகிறதே பெருங்காயத்தை போட்டுட்டோம்னா அது சாம்பாருக்கு மாச்சு, ரசத்துக்கு மாச்சு அப்படின்னா, இது ஏதோ ஒரு சிக்கனம் மாதிரி இருக்குது, சிக்கனத்துக்கு சிக்கனம், அதே சமயம் எளிமைக்கு எளிமை, எல்லா விதத்துலேயும் நமக்கு அதுக்கு ஒரு உபயோகமாக இருக்குது. பெரியவா சிக்கனம்னு ஒன்று ஞாபகம் வருது, சிக்கனம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த சிக்கனம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பெரியவா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெய்வத்தின் குரல் எடுத்தான், அதில் வரிசையாக சொல்லிட்டு வர, அந்த சிக்கனம்ங்கிறது ஏதோ காசு பணம் செலவழிக்கிறதுல தான் அப்படின்னு இல்லை, நம்ம சிக்கனமாக இருக்கணும், சிக்கனமாக இருக்கணும், அதில் தான் வச்சுட்டு இருக்கோம். அது அதுவும் ரொம்ப முக்கியம்தான். இதுக்கு என்ன பண்ணுங்கிற வரிசையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வரா, முதல்ல காசு பணம் செலவழிக்கிறதுல கையில் சிக்கனமாக இருக்கணும், அடுத்தது வாயில் சிக்கனமாக இருக்கணும். நாம் அடுத்தது நிறையா செலவழிக்கிறது வார்த்தைகளை தான், வாயால் ஏதானு பேசிகிட்டே இருக்கு, அதுவும் சில பேருக்கு நான்ஸ்டாப்பாக பேசிகிட்டே இருப்பா, எந்த சப்ஜெக்டை கொடுத்தாலும் எதை இருந்தாலும் பேசிகிட்டே இருப்பா அப்படின்னா, அதெல்லாம் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னு பெரியவா நமக்கு ஞாபகப்படுத்துகிறான். அதனால் ஏதோ வாய் இருக்குது வார்த்தை இருக்குங்கிறதுனால பேசிகிட்டே இருக்கக்கூடாது. அதாவது ஆஞ்சநேயருக்கு சொல்லின் செல்வர்னு பேர். அப்படின்னா என்ன, ஒரு செல்வம் இருந்ததுன்னா காசு பணம் இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சவன் அந்த காசு பணத்தை எடுத்து செலவழிக்க எடுக்கிறதே ரொம்ப பார்த்து பார்த்து தான் எடுப்பார், பொட்டியை திறக்கிறதுக்கே யோஜனை பண்ணுவார். ஏன்னா இந்த ஒரு ரூபா சம்பாதிக்கிறதுக்கு நாம் எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம், அதையே ஒரு நிமிஷத்தில் நாம் செலவழிச்சுடலாம். அதனால் அவர் ரொம்ப அளந்து தான் பார்த்து பார்த்து தான் எடுப்பார். அதை போல் நாமளும் என்ன பண்ணுன, வாயில் வார்த்தை இருந்தால் கூட நமக்கு பகவான் வாக்கை கொடுத்துருக்கார், நமக்கு பேசுகிற சக்தியை கொடுத்துருக்கார், எல்லாத்தையும் கொடுத்துருக்கார். அப்படி கொடுத்துருந்தா கூட அது பகவன் நாமாவை சொல்கிறதுக்கு அவரோட புகழை பாடுறதுக்கு தான் அளவில்லாத அதை செலவழிக்கலாமே வழிய, மற்ற விதமான லௌகீகமான பேச்சோ இல்லை ஒரு ரொம்போ அரட்டைகளோ அரட்டைகளோ எதுவாக இருந்தாலும் ரொம்ப ஜாகிரதையாக செலவழிக்கணும், அதில் பேச்சை குறைக்கணும், இதுக்கும் மேலே மௌனம்ங்கிறது ரொம்ப உயர்ந்த நிலை அப்படின்லாம் சொல்லப்படுறது. அதுக்காக சொல்கிறான், அதனால் முதல்ல கையில் கையால் செலவழிக்கிறத சிக்கனமாக இருக்கணும், அடுத்தது வாயால் பேசுறதுல சிக்கனமாக இருக்கணும், இது ரெண்டுத்துக்கும் காரணமாக மூணாவது ஒன்று என்னென்ன, மனசில் எண்ணம் அதை சிக்கனமாக இருக்கணும். அதாவது நம்ம பாட்டுக்கு ஒருமனை உட்காந்து யோஜனை பண்ணிகிட்டே இருக்க முடியும், இதை மாற்றியது அதை மாற்றி அதை மாற்றியது, யார் அண்ணன் என்ன சார் பண்ண ஏதோ உட்காந்து யோஜனை பண்ணியிருந்தேன் அப்படிங்க, குருட்டு யோஜனை அப்படின்பா. நாம் அப்போ இந்த யோஜனை பண்ண காரியெல்லாம் ஒன்றும் செயல் வடிவம் நடக்க போகிறதில்ல, ஒன்றும் காரியத்துக்கு உதவ போகிறதில்லை, இருந்தாலும் மனசில் ஒரு எண்ணம், ஏன்னா அந்த மனசோட சுபாவம் எப்பப்பாரு அது ஏதோ ஆடிகிட்டே இருக்குது,
இதை மாத்தியது அது மாத்தி இது மாதிரி யோஜனை பண்ணிருக்கு இல்லையா, அதை பண்ணணுமா, அதை ஒரு அதாவது நிலைநிறுத்தணும்னு அர்த்தம். மனசு ஆடாத அசங்காத பண்ணணும். ஊத்துக்காடு வெங்கடகவி பாட்டு இருக்கே, ஆடாது அசங்காதுவா கண்ணா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கே சாகித்யம். என்ன இந்த பாட்டை கேட்டாலே என்ன பண்ணணும்னு, நம்மளோட மனசோட ஆட்டம்லாம் அடங்கிடணும். அது எதுக்கு அவர் கூப்பிடுற கவிஞர் அப்படின்னர், இந்த பக்தர் ஏன் இப்படி கூப்பிடுறன்னர், உன்னோட ஆட்டத்தை பார்த்தாச்சு, நீ தான் ஆடல் நடராஜன்னே பேர் அவருக்கு அப்படிக்க. அந்த ஆட்டத்தை பார்த்துட்டோம்னா இப்படி எங்களோட மனசரோட ஆட்டம்லாம் நின்று போயிடும். நின்னுண்ணும் அப்படி பார்க்கணும், பார்த்தாலும் தரிசனாத் அப்ரசதஸ்னா தான், பார்த்த மாத்திரத்தில் மோட்சம் அப்படின்னா அப்படி பார்க்கணும். நம்மளோட மனசுங்கிறதே இல்லாத போயிடணும், ஆட்டமே நின்று போயிடணும், அப்படி தரிசனம் பண்ணணும். அதனால தான் இப்படி என்னோட மனசெல்லாம் ஆடாத அசங்காத இருக்கிறதுக்கு நீ வா அப்படின்னு கண்ணான்னு கூப்பிடுறவர். அதை போல இந்த மனசில் இருக்கிற ஆட்டம் அடங்கணும் அப்படின்னா எண்ணம் இல்லாத இருக்கணும், அதில் சிக்கனமாக இருக்கணும். எண்ணமே இல்லாத இருக்கிற நிலைங்கிறது ரொம்ப உயர்ந்த நிலை, அது வர்றது ரொம்ப சிரமமான காரியம், அது பின்னால் வரும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணணும்னு முதல்ல அந்த எண்ணங்களை நினைக்கிறது நினைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிட்டே வரணும். இப்படி ஏதாவது வேண்டாத எண்ணம் லௌகீக எண்ணம் வந்துதா உடனே மனசை மாற்றிட்டு பெரிவாளை பற்றி ஸ்மரிக்கிறது, பெரிவா மகிமையை நாம் உடனே சிரவணம் பண்ணுறது, அதை நினச்சிக்கிறது அப்படின்னு இப்படி பகவத்ஸ்மரணையில் கொண்டு வந்துட்டே இருந்தோம்னா மற்றதெல்லாம் நின்று போயிடும். இப்போ என்ன ஆயிடுத்து, பல இதில் மனசு எண்ணம்னு எண்ணின்று உள்ளுக்குள்ளே போயிருந்தது இப்போ ஒரே எண்ணத்துக்கு வந்துடுத்து. சிக்கனம் தானே, நாலா பக்கமும் ஓடி இருந்தது செலவழிச்சிருந்தது இப்போ ஒன்றில் வந்து ஒரு செலவாக வந்து இன்னொன்று சொல்லி அது சிக்கனம் தானே. அதைத்தான் சொல்கிறா பெரியவா, எண்ணத்தில் சிக்கனமாக இருக்கணும் அப்படின்னு. இப்படி எண்ணத்தில் சிக்கனம் வந்துடுத்துனாலே அப்புறம் வாயில் பேச்சும் சிக்கனம் தானே குறைஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் பேச்சும் குறைஞ்சி போயிடுதுன்னா காரியத்திலையும் குறைஞ்சி போயிடும். இப்படி காரியத்தில் சிக்கனமாக இருக்கணும்னா அப்போ என்ன பண்ணுன்னு, முதல்ல மூலம் மனசில் எண்ணம் சிக்கனமாக இருக்கணும். எண்ணம் சிக்கனமாக இருந்தால் வாயில் வார்த்தைகள் சிக்கனமாகிடும், அதிகமாக பேச மாட்டோம், அப்படி இல்லைன்னா உன்னை காரியமும் நின்று போயிடும். இதுதான் உயர்ந்த ஞான நிலை. அதுக்காக தான் பெரியவாசரா சிக்கனமாக இருக்கணும். அந்த சிக்கனமாக இருக்கணுங்கிறத என்ன பண்ணலாம், இப்படி கூட சொல்லி காமிக்கலாமே. பெருங்காயம் இருக்கா, துளி பெருங்காயத்தை எடுத்து பருப்போட வேக போடு, அதை குழம்புக்கு விடு, ரசத்துக்கு விடு, வாசனைக்கு வாசனையாக போச்சு, செலவுக்கு செலவும் குறைச்சல் அப்படின்னு சொல்லலாமே. இப்படி தான் ஏக்கு சரியன்னா பெரியவாளோட இதெல்லாம் நமக்கு என்ன சார் கேட்டு என்ன ஆப்பறதுமே, இதெல்லாம் தான் பெரிய விஷயம் இருக்கு. அப்படிதான் பெரியவா பல விஷயங்களை சொல்ற, அதனால்தான் நாம பார்த்துருக்கோம். அப்படி பார்க்கறதே செல்லம்மா அப்படின்னு நூறணி அனந்தகிருஷ்ண சாஷியல் அப்படின்னு மகாமகோபாத்தியாய் வாங்கின பெரிய வித்வான், அவரோட பொண்ணு செல்லம்மான்னு, அந்த அம்மாவும் பெரிய வித்வான் தான், பரமபக்த பெரியவாள்கிட்ட. அந்த அம்மாட்ட ஒரு நாளைக்கு சொல்றா, ரவாயை பத்தி பேச்சு வந்தது, ரவாலாடை பத்தி பேச்சு வந்தது, ரவாயோட பிரபாவத்தை சொல்கிறா. இந்த ரவாவுக்கு எதுவாக இருந்தாலும் பற்றி ஒரு சமய சஞ்சீவியாக இருக்குது, இந்த ரவாயை நீ எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம், உப்பு காரம்லாம் போட்டு ஒரு உப்புமாவாக கண்டி சாப்பிட்லாம், அதையே ஒரு வெள்ளத்தோடு போட்டு சர்க்கரையோடு போட்டு அரைச்சின்னா உருண்டையாக பிடிச்சா ரவா உருண்டையாக ஸ்வீட் ஆகிடு, இதே காரமாகவும் யூஸ் பண்ணலாம், இதே ஸ்வீட்டாகவும் யூஸ் பண்ணலாம், இதே பர்பியாக யூஸ் பண்ணலாம், ஒன்றும் இல்லையா இத்தனை போட்டு அள்ளி போட்டு கஞ்சியாக வச்சும் குடிச்சு விடலாம். இப்படி எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம் இந்த ரவா. இது சமய சஞ்சீவி மாதிரி இருக்கு, பகவான் மாதிரி இருக்கு, எந்த அவதாரம் வேணா எடுத்துன்னு வர, மத்ஸ்யமா வர, கூர்மா வர, விராகமா வர, இனிமே இருக்கிறதுலயே வசந்த ராஜாவும் வர, எப்படி வேணாலும் வர்றதோ இல்லையோ, அதை போலதான் இந்த ரவாயும் எப்படி வேணா விஷம் போட்டுன்னு வரலாமா. இந்த ரவாயை பத்தி பிரபாவத்தை சொல்லிட்டு இந்த ரவாலாடை பத்தி பேச்சு வந்தது. அதாவது யாரோ ரவாலாடு பண்ணு அப்படின்னா பண்றதுக்கு டைம் இல்லை, அதனால என்ன பண்ணா எப்போ இருந்ததை கொண்டு வந்து வச்சுட்டா. பெரியவா இப்போ பண்ணினியா முன்னால் பண்ணினதான்னு, இல்லை இல்லை ஏன்னா பெரியவா பண்ணிண்டுவா உடனேன்னா சொல்லியிருக்கா, அவள் ஏதோ சோம்பேறித்தனப்பட்டு அதை பண்ணுறதுக்கு வசதி இல்லை அதனால வேற எங்கேருந்தோ எடுத்துன்னு வந்து விட்டா. இப்போ பண்ணி வச்சிருக்குன்னு பெரியவா சொல்கிறா, உடனே அதை எப்படி கையால் விரல வச்சு அமைக்கி பார்த்தா, அமைக்கி பார்த்துட்டு உடனே இந்த செல்லமாட்ட சொல்கிறா, ஒன்று தெரியுமோ இந்த உருண்டையெல்லாம் பிடிச்சோன்னு போய் தொட்டோன்னா உதிர்ந்து போயிடும் போல போலன்னு, அது ரெண்டு நாள் ஒரு நாள் ஆகி ஆற ஆறத்தான் பழசாக பழசாகதான் கெட்டிப்படும், இவர் இதை கையை வச்சு எழுத்துல இந்த உருண்டையில் உடையவே மாட்டேங்கிறது, அதனால இப்போ பண்ணின உருண்டையாக இருந்தால் தொட்டோன்னு உடஞ்சி போயிடும், இப்படி கையை வச்சு எழுத்தினாலும் உடையலைன்னா அட்லீஸ்ட் ஒரு வாரமான அதுக்கு ஐஸ் ஆகியிருக்கணும் அப்படின்னா அந்த அம்மாவுக்கு ஒரே அதிசயம். இப்படி பழசா புதுசான ரவா உருண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்படி ஒரு டெக்னிக் இருக்கே, கையை வச்சு தொட்டு பார்த்தாக்க தெரிஞ்சிடும் அப்படின்னு. அதாவது பொம்னாட்டிகளுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான், அது உருண்டையை பிடிக்கிறதையே அளந்து போயிடும், அளந்து போயிடும், சூடாக இருக்கிறதே ஆறணும் அறணும்னு சொல்லின்னு இருப்பா, அது எதனால என்னன்னு தெரியாது. ஆனால் பெரியவா இப்படி ஒரு டெக்னிக் சொல்ற, அந்த அம்மா சொல்லுவோம் இப்பாரு இப்படி ஒரு டெக்னிக் இருக்குன்னே தெரிஞ்சுக்க முடியலையே, இப்போ பெரியவாள்கிட்ட வந்தப்புறம் தான் தெரியுது.
புது உருண்டையா பழம் உருண்டையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தொட்டு பார்த்தா தெரியும் அப்படின்னு இது சொல்றது. அது மாதிரி பெரியவா அந்த அம்மா சொல்ல மாட்டே சொல்லுவா. இப்படி பல பேர்கிட்ட பல விஷயங்கள்ல இந்த சமையலாகட்டும் சாப்பாடாகட்டும் இப்படி இதெல்லாம் வச்சுட்டும் நமக்கு அவ வேதாந்தத்தெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. இப்படியெல்லாம் பண்ணி காமிச்ச பிரபு அப்படி இருக்கிற பெரியவா அந்த யாத்திரையை தொடர்றா. ஒரு வயல் காட்டுல ஒரு மரத்தடியில கணத்தடியில இருந்தா அப்படிங்கிற இடத்துல தான் பார்த்துட்டு வந்தோம். அங்கேருந்து பெரியவா என்ன பண்ணினா இப்படி தொடர்ந்து வரத்தே நாராயண் சிஞ்சோலி அப்படிங்கிற ஒரு இடம் அங்கே வந்து இருந்தா. அதை தாண்டி அப்புறம் துங்கத்துன்னு ஒரு இடம், அந்த துங்கத்தில் மகாதேவர் கோவில், இந்த துங்கத் மகாதேவம் வந்துட்டு அங்கே இருந்தா. அதுக்கப்புறம் யாத்திரையை தொடர்ந்து மகோலி அப்படிங்கிற இடத்துக்கு வந்தா. அந்த மகோலிக்கு வரத்துக்கு முன்னால் என்ன பண்ணா கிளம்பி ஒரு கிலோமீட்டர் வந்தாச்சு. வந்தால் நடுப்புற ஒரு சின்ன நதி ஓடிந்தது. இந்த நதி ஓடுறத பார்த்தோன்னே பெரியவா கேட்டால் சாயந்தர வேளை ஆயிடுத்து, இது என்ன நதி கேளு யாரையான அப்படின்னா உடனே வந்த வாழ்கிட்ட ஏதோ கேட்டால் இது என்ன நதின்னு பேரை கேட்டால் நான் அவர் சொன்ன சீனா நதி அப்படின்னு பேர் சொன்னான். அந்த நதிக்கு பேர் சீனா நதின்னு பேரும், சீனான்னு பேர் அந்த நதிக்கு. இது சொன்னால் பெரியவாளுக்கு ஒரே சந்தோஷம். உடனே ஆச்சரியப்பட்டுன்னு கூட இருக்க சொல்ல, ஏய் இவரா ஒரு சீனான்னு நதி இந்தியாவில் ஓடுறது, அதனால் இந்தியாவில் இருக்கிற சீன நதியில் ஸ்நானம் பண்ண வேண்டாமோ, அவசியம் பண்ணணும் அப்படின்னு. நம்ம சீனா சீனானா ஏதோ ஒரு தேசம் நாடுன்னா வச்சுருக்கோம், இந்த நதிக்கு பேர் இருக்கு, அதனால இந்தியாவில் இருக்கிற சீனாவா அது இந்த நதி, அதனால இதில் அவசியம் ஸ்நானம் பண்ணும் அப்படின்னு. உடனே அந்த நதியில் ஸ்நானம் பண்ணி அன்னைக்கு சாயரட்ச அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுட்டு அங்கேயே தங்கிட்டு சீன நதிக்கரையில், அதுக்கப்புறம் மறுநாளைக்கு கார்த்தாலியும் அந்த சீனா நதியிலே ஸ்நானம் பண்ணி இவ அனுஷ்டானத்தெல்லாம் முடிச்சுண்டு அங்கேருந்து 5 கிலோமீட்டர் நடந்து நேராக வரா. வந்தா ரோடு ஓரத்தில் தங்கறதுக்கு இடம் பார்த்துட்டே வந்தாக்க ஒன்றும் வாகா இல்லை. வழியில் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்தது, அந்த பஸ் ஸ்டாண்டில் ஷெட்டு, பஸ் ஸ்டாண்டு ஷெட்டு, அந்த பஸ் ஸ்டாண்டு ஷெட்டில் தங்கியாச்சு. பக்கத்தில் ஒரு சின்ன மரம், அதில் பஸ் ஸ்டாண்ட் ஷெட்டில், மற்றவாடெலாம் பஸ் ஸ்டாண்டில் தங்கியிருக்கா ஷெட்டு. வெயிலான வெயிலாக கொத்துருது. அந்த ஊருக்கு பேர் நாகநாத்பூர்னு பேர், நாகேஸ்வரம் அப்படிங்கிற அந்த ஊரில் சுவாமி இருக்கார். அப்படி ஒரு ஊர் உள்ளுக்குள்ளே இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்ட்லேயே தங்கியிருந்தா, பஸ் ஷெட்டில் தங்கியிருக்கா யார், ஜெகத்குரு சங்கராச்சாரிய. அப்படி ஒரு எளிமை. அப்படி இருக்கிற பெரியவா என்ன எப்படி தொடர்ந்த யாத்திரையுங்கிறத நாமளும் தொடர்ந்து பார்க்கலாம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். அடுத்த நிகழ்ச்சி திருவாசக இன்னிசை. வழங்குபவர் ஸ்ரீ சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவாசரணம். திருச்சிற்றம்பலம் அச்சப்பத்து புற்றில் வாழ் அறவும் அஞ்சேன் பொய்யர்தம் மெய்யும் அஞ்சேன் கற்றைவார் சடையம் அண்ணல் கண்ணுதல் பாதம் நன்னி மற்றும் ஓர் தெய்வம் தன்னை உந்து என நினைந்து எம்பெம்மார்க்கு அற்றில்லாதவரைக் கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாரே வெறுபரேன் வேட்கை வந்தால் வினைக்கடல் ஒளினும் அஞ்சேன் வெறுபரேன் வேட்கை வந்தால் வினைக்கடல் ஒளினும் அஞ்சேன் வெறுபரேன் வேட்கை வந்தால் வினைக்கடல் ஒளினும் அஞ்சேன் இருவரால் மாறு காணா எம்பிரான் தம்பிரானாம் திருவுரு அன் மற்றோர் திருவு
பெற்றோர் தேவர் எத்தேவர் என்ன திருவுரு அன்றி மற்றோர் தேவர் எத்தேவர் என்ன அறுவராதவரை கண்டான் அறுவராதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே பண்புலால் வேலும் அஞ்சேன் பழை கையார் கடை கண் அஞ்சேன் என்பலாம் உருக நோக்கி அம்பலத்தாடுகின்ற என் பொல்லாமணியை ஏத்தி மணியை ஏத்தி இனிதருள் பருக மாட்டா அன்பிலாதவரை கண்டால் அன்பிலாதவரை கண்டால் அம்மா நாம் அஞ்சுமாரே கிளவி அஞ்சேன் அவர் கிரிமுருவல் அஞ்சேன் வெளிய நீராடும் மேனி வேதியன் பாதம் நன்னி துளியுலாம் கண்ணராகி தொழுது அழுதுள்ளம் நெக்கிங்கு அழியிலாதவனை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே பிணியலாம் வரினும் அஞ்சேன் பிறப்பினோடு இறப்பும் அஞ்சேன் துணி நிலாணியினான் தன் தொழும்பரோடு அழுந்தி அம்மா துணி நிலாணியினான் தன் தொழும்பரோடு அழுந்தி அம்மாள் திணிநிலம் பிளந்தும் காணா சேவடி அம்மாள் திணிநிலம் பிளந்தும் காணா சேவடி பரவி விண்ணீரு அணிகிலாதவரை கண்டால் அம்மே நாம் அஞ்சுமாரே வெண்ணீர் அணிகிலாதவரை கண்டால் அம்மே நாம் அஞ்சுமாரே வாழுலாம் எரியும் அஞ்சேன் வரை புரண்டிடினும் அஞ்சேன் வாழுலாம் எரியும் அஞ்சேன் வரை புரண்டிடினும் அஞ்சேன் ஓழுலாம் நீற்றன் ஏற்றன் சொற்பதம் கடந்த அப்பன் வாழுலாம் எரியும் அஞ்சேன் வரை புரண்டிடினும் அஞ்சேன் ஓழுலாம் நீற்றன் ஏற்றன் சொற்பதம் அப்பன் தாழ தாமரைகள் ஏத்தி தடமலர் புனைந்து நெய்யும் ஆளலாதவரை கண்டார்
தகைவிலா பழியும் அஞ்சேன், தகைவிலா பழியும் அஞ்சேன், சாதலை முன்னம் அஞ்சேன், புகை முகன் தெரிகை வீசே பொலிந்த அம்பலத்துளாடும் முகை நகை குந்தை மாலை, முகை நகை குன்றை மாலை, முன்னவன் பாதம் ஏத்தி அகமேகாதவரை கண்டால், அகம் நெகாதவரை கண்டால் அம்மனா மஞ்சுமாரே, தரிசரி களிரும் அஞ்சேன், தழல் விழி உழுவை அஞ்சேன், வெறிகமிழ் சடையன் அப்பன் விண்ணவர் நண்ணமாட்டா செறிதரு கழல்கள் ஏத்தி, செறிதரு கழல்கள் ஏத்தி சிறந்தி நீதிருக்க மாட்டார் அறிவிலாதவர் கண்டால், அறிவிலாதவர் கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே. மஞ்சுளாம் உருமும் அஞ்சேன், மன்னரோடு உறவும் அஞ்சேன், நஞ்சமே அமுதமாக்கும் நம்பிரான் நஞ்சமே அமுதமாக்கும் நம்பிரான் எம்பிரானாய் செஞ்சவே ஆண்டு கொண்டான் திருமுண்டம் தீட்டமாட்டாது அஞ்சுவார் அவரை கண்டால் அம்ம நாமஞ்சுமாரே. திருமுண்டம் தீட்டமாட்டாது அஞ்சுவார் அவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாரே. கோணிலா வாழி அஞ்சேன், கூற்றுவன் சீற்றம் அஞ்சேன், கோணிலா வாழி அஞ்சேன், குற்றுவன் சீற்றம் அஞ்சேன், நீ நிலா அணியினானை நினைந்து நைந்துருகினக்கு, நீ நிலா அணியினானை நினைந்து நைந்துருகினக்கு, வாணிலாங் கண்கள் சோர கண்கள் சோர வாழ்த்தி நின்றேத்த மாட்டாங், கண்கள் சோர வாழ்த்தி நின்று ஏத்த மாட்டா, ஆணலாதவரை கண்டால் ஆணலாதவரை கண்டால் அம்ம நாம் அஞ்சுமாரே, ஆணலாதவரை கண்டால்
அம்மா நாம் அஞ்சுமாரே, அம்மா நாம் அஞ்சுமாரே. திருச்சிற்றம்பலம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் திருப்பொன்னூசல் மூன்றங்கிலங்கு நயனத்தன் மூவாத வாந்தங்கு தேவர்களும் காணாமலர் அடிகள் தேன் தங்கு தித்தித்து அமுதூரி தான் கழிந்தங்கு ஊந்தங்கு நின்றூருக்கும் உத்தர கோசமங்கே போந்தங்கு இடை மருது பாடி குலமஞ்சை போந்தங்கு அனநடையீர் பொன்னூசலாடாமோ போன்றங்கு அனநடையீர் பொன்னூசலாடாமோ. திருச்சிற்றம்பலம் நித்தமெங்கள் நாவீசையில்
பெரியவா சரணம், பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவா சரணம்.